Welcome children, all of you take your standard 1 term 2 volume 2 book. In this book, mathematics and environmental studies, two subjects are here. Now we are going to learn mathematics. Maths ne chollom illaya adhu da shapes numbers pathi ella padikira subject. Shall we start? In maths, our unit 1 topic geometry shapes adellam indha lesson la da nama padikka porom. Okay va, first or recall exercise kuduthirukanga. Who am I appdina ketirukanga. Indha objects ellam thottu paathu flat ah iruka round ah irukuda appdina nama solla porom. Seyalama ovvoru object ayum nama thottu paakum poludhu straight line மாதிரி அதோட edges நமக்கு feel ஆச்சுதுன்னா அந்த object flat. round அந்த curve மாதிரி feel ஆச்சுதுன்னா அந்த object round shapeல இருக்கு அப்படினா அர்த்தம். ஓகேவா? Our pencil box is flat. marbles are curve. அப்படிதானே இருக்குது? அப்ப round shape. அடுத்து பாருங்க இந்த cube இந்த கார்னர்ஸ் தொடும்போது ஸ்ட்ரைட் லைன் மாதிரி இருக்குதா? அப்படினா இது फ्लैट ஆன ஆப்ஜெக்ட் தான். டொமேட்டோ டொமேட்டோ இஸ் ரவுண்ட். அடுத்து டிபன் பாக்ஸ் பாருங்க. இந்த மேலே இந்த பகுதியை தொட்டு பாக்கும்போது फ्लैट ஆ இருக்கும். அடுத்து இந்த எட்ஜ் தொடும் பொழுது கர்வ் மாதிரி இருக்குது பாருங்களே. சோ இது வந்து फ्लैट அண்ட் ரவுண்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அடுத்து பால் பாஸ்கெட் பால் round, bottle got flat and round object, book is a flat object. okay va, அடுத்து நம்ம practice காக இங்க சில shapes கொடுத்திருக்காங்க. இதோட corners எத்தனை இருக்கு அப்படினு கவுண்ட் பண்ணி எழுத சொல்லிருக்காங்க. இந்த ரெண்டு லைன்ஸ் சந்திக்கிற இடம் இருக்குது இல்லையா, ஜாயின்ட் ஆகுற இடம், இதுதான் corner அப்படினு சொல்லுவோம். பாருங்க இந்த shape இந்த ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, இதுல 1 2 3 4 கார்னர்ஸ் இருக்குது. நம்பர் 4 எழுதிக்கலாமா? அடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல 1 2 3 கார்னர்ஸ் ஆர் ஹியர் எழுதிக்கலாம். அடுத்து ஸ்கொயர் ஷேப்ல 1 2 3 4 கார்னர்ஸ் இருக்குது. 4 னு பாக்ஸ்ல எழுதிக்கோங்க. அடுத்து பாருங்க how many edges are here அப்படினு கேட்டிருக்காங்க. எட்ஜ் அப்படினா அந்த பொருள் முடிவடைகிற இடம், விளிம்பு அப்படினு சொல்லுவோம், சைடுனும் சொல்லலாம். பாருங்க இந்த ட்ரையாங்கிள்க்கு எத்தனை எட்ஜஸ் இருக்குது? 1 2 3 3 னு எழுதிக்கலாமா? இந்த ஸ்கொயருக்கு 1 2 3 4 எட்ஜஸ் இருக்குது. அதே மாதிரி தான் ரெக்டாங்கிள்க்கும் 1 2 3 4 எட்ஜஸ் இருக்குது. எழுதிக்கலாமா? ஓகே. அடுத்ததாக நாம இன்ட்ரோடக்ஷன் டு பேசிக் ஷேப்ஸ், அடிப்படை வடிவங்கள் இருக்குது இல்லையா, அதை கற்றுக்கொள்வதற்காக ஷால் வி கோ டு தி ஷாப். பாருங்க ஓ ஒரு ஷாப்புக்கு வந்திருக்கோம். இங்க உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் முதல்ல கவனிக்கலாம். கிளாக், செஸ் போர்ட், அடுத்து வாலிபால் இருக்குது, பல்லாங்குழி கூட இருக்குது, ரிங் பால், ஷட்டில், பேட் அண்ட் காக் இருக்கு, டென்னிஸ் பால்ஸ் இருக்கு, கிரிக்கெட் பேட், கியூப், கேரம்போர்ட், கோட், டைகர், ஆடு புலி ஆட்டம் விளையாடுவோம் இல்லையா அந்த போர்டு இருக்கு. இங்கேயும் நிறைய பால்ஸ் இருக்கு. அடுத்து இந்த பாயோட கையில பேட் வச்சிருக்காங்க. இந்த ஃப்ளோரையும் கவனியுங்க, இவங்க நிக்கிற மேட்டையும் கவனியுங்க. ஓகேவா? இதை வைத்து தான் நம்ம அடுத்த எக்ஸசைஸ் செய்ய போறோம். பாருங்களேன், லுக் அட் த பிக்சர் கிவன் இன் த ப்ரீவியஸ் பேஜ் அண்ட் கலர் த சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் கிவன் பிலோ வித் த சேம் கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம அந்த பேஜ்ல பார்த்தோம் இல்லையா, அதே கலர் தான் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு செய்ய போறோம். கலர் பண்ணலாமா? கியூப் இந்த பகுதி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்து கலர் பண்ணணும். அடுத்து கேரம்போர்ட்,
shuttlecock, goat tiger game, ring ball, tennis ball. அடுத்து பாருங்க. அந்த மேட் கூட கொடுத்திருக்காங்க. பல்லாங்குழி எல்லாம் அதே மாதிரி பார்த்து கலர் பண்ணிக்கிறீங்களா? ஓகே. Now we are going to learn basic shapes. இந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. கேரம் போர்ட், செஸ் போர்ட், போட்டோ ஃப்ரேம். இதெல்லாம் எப்படி இருக்கு? ஃபோர் சைட்ஸ் இருக்கு, ஃபோர் கார்னர்ஸும் இருக்குது, அப்படிதானே? ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த ஃபோர் சைட்ஸுமே சேமாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த ஷேப்பை நாம ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்கொயர் ஷேப்ல இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம் கேரம் போர்ட், செஸ் போர்ட், இந்த போட்டோ ஃப்ரேம், இதெல்லாமே ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. அடுத்து பாருங்க, மேட், டோ, பிளாக் போர்டு, இதெல்லாம் கவனிங்க. ஒன், டூ, த்ரீ, ஃபோர் சைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒன், டூ, த்ரீ, ஃபோர் கார்னர்ஸும் இருக்குது. ஆனால் இந்த சைட்ஸ் கவனிங்களே, ஆப்போசிட் சைட்ஸ் மட்டும்தான் சேமாக இருக்குது. அந்த நீளம் அகலம் அது மட்டும்தான் ஒரே அளவாக இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த ஷேப்பை நாம ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, மேட், டோர், பிளாக் போர்டு அப்படின்னு கரெக்டாக சொல்லிடுவீங்க தானே? ஓகே, அடுத்தது பாருங்க, காயின் எப்படி இருக்கு? இந்த சிடி, இந்த கிளாக் எல்லாம் ரவுண்டா இருக்குது இல்லையா? இந்த ஷேப்பை நாம சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கிள் ஷேப். ஓகேவா? சர்க்கிள் ஷேப்புக்கு சைட்ஸ் கிடையாது, கார்னர்ஸும் கிடையாது. ஓகே, அடுத்த ஷேப் இங்க பாருங்க, ஒன், டூ, த்ரீ சைட்ஸ் தான் இருக்கு. ஒன், டூ, த்ரீ சைட்ஸ். தோரணம்னு சொல்லுவோம் இல்லையா, கலர் பேப்பர்ஸ் வச்சு கலர் பண்ணியிருப்போம். அப்புறம் இது டிராபிக், நம்ம பார்த்துருப்போம் இல்லையா டிராபிக் சிக்னல்ல. அடுத்து ஹேங்கர், சட்ட துணியெல்லாம் காய போடுற, ஷர்ட்லாம் காய போடுற யூஸ் பண்ணுற ஹேங்கர். இது எல்லாமே என்ன ஷேப்பில் இருக்குது? த்ரீ சைட்ஸ் இருந்ததுன்னா அது ட்ரையாங்கிள் ஷேப். ஓகேவா? ட்ரையாங்கிள். அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல என்ன ஷேப் நீங்க பாக்குறீங்களோ அந்த ஷேப்புக்கு தம் இம்ப்ரெஷன் வைக்க சொல்லி இருக்காங்க. செய்யலாமா? டீச்சர் உங்களுக்கு டிக் பண்ணி காண்பிச்சிருக்கேன், மேட், ரெக்டாங்கிள் ஷேப். அடுத்து பாருங்க, இந்த சிக்பி கேண்டி கடலை மிட்டாய் இருக்குது இல்லையா, அது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குது. அப்புறம் காயின் என்ன ஷேப்? சர்க்கிளா இருக்குது. ஓகேவா? டிக் பண்ணிக்கலாமா? அடுத்து ட்ரை திஸ் இந்த பகுதியில் ஜாயின் த டாட்ஸ் அண்ட் கெட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டாட்ஸை ஜாயின் பண்ணி நாம் இப்போ கற்றுக்கொண்டோம் இல்லையா, அந்த ஷேப்ஸ் எல்லாம் வரைய சொல்லியிருக்காங்க. சர்க்கிள் ஷேப் மட்டும் நம்ம டாட்டை தொட்டு வரைய முடியாது. அது தவிர ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள் இந்த ஷேப்ஸ் எல்லாம் வரைய முடியும். இது மாதிரி நீங்களும் உங்கள் புக்கில் வரைஞ்சிக்கிறீங்களா? அடுத்து பிளஷர் டைம் ஆக்டிவிட்டி பாருங்க. இந்த கிவன் பிக்சர் ஷேப் த சிமிலர் ஷேப்ஸ் வித் சேம் கலர், கவுண்ட் அண்ட் ரைட் தம் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இருக்குது இல்லையா, இந்த ஷேப்ஸ்க்கு ஒரே மாதிரி ஷேப்பாக இருந்தால் ஒரே கலர் பண்ண போகிறோம். செய்யலாமா? லுக் அட் ஹியர். இதே மாதிரி பாருங்க, ஸ்கொயர் ஷேப்னா ரெண்டு ஸ்கொயரும் ஒரே கலர் பண்ணணும், ட்ரையாங்கிள் ஷேப்னா எல்லா ட்ரையாங்கிளுக்கும் ஒரே கலர் செய்யணும். அதே மாதிரி தான் சர்க்கிள் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்ஸ்க்கு. முதல்ல கலர் பண்ணியாச்சா? இனி ஒவ்வொரு ஷேப்பும் எத்தனை இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதில் ஸ்கொயர் ஷேப் 2, சர்க்கிள் 4 இருக்குது, ட்ரையாங்கிள் 7, ரெக்டாங்கிளும் 7 நம்பர்ஸ் இருக்குது. எழுதிக்கலாமா? அழகாக கலர் பண்ணி கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.